இந்த வீடியோல 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 2 ப்ரோஸ் த குயின் ஆஃப் பாக்ஸிங் அந்த லெசன்ல அபௌட் த ஆத்தர் பார்க்க போறோம் மாங் டே சுங் நெய் ஜாங் மேரி கோம் அதாவது MC மேரி கோம் இஸ் எ பாக்ஸர் அண்ட் த வின்னர் ஆஃப் 5 வேர்ல்ட் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்ஸ் அண்ட் அன் ஒலிம்பிக் பிரான்ஸ் மெடல் இன் 2012 அவங்க வந்து ஒரு பாக்ஸர் MC மேரி கோம்ன்றவங்க ஒரு பாக்ஸர் அவங்க 5 வேர்ல்ட் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் வேர்ல்ட் லெவல் நடந்த சாம்பியன்ஷிப்ல 5 டைம் ஜெயிச்சிருக்காங்க அதே போல ஒலிம்பிக்லயும் பாக்ஸிங்ல பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சிருக்காங்க 2012ல As a school girl, she used to play a variety of sports. அவங்க ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் கேர்ளா இருக்கும்போது நிறைய விதமான கேம்ஸ் எல்லாம் விளையாடுனாங்களா என்னென்ன கேம்ஸ்னா ஹாக்கி ஃபுட்பால் அண்ட் அத்லெட்டிக்ஸ் ஹாக்கி ஃபுட்பால் தெரியும் அத்லெட்டிக்ஸ்னா ரன்னிங் லாங் ஜம்ப் அது எல்லாமே சொல்லுவாங்களா அதெல்லாம் அத்லெட்டிக்ஸ்ல அடங்கும் ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்பயர்ட் பை மணிப்புரி பாக்ஸர் டிங்கோ சிங் ஹூ ஒன் அ கோல்டு அட் த ஏசியன் கேம்ஸ் இன் 1998 மேரி கோம் டுக் அப் பாக்ஸிங் அந்த டைம்ல மணிப்பூரை சேர்ந்த பாக்ஸர் டிங்கோ சிங்ன்றவர் ஏசியன் கேம்ஸ்ல ஏசியா லெவல்ல நடந்த கேம்ஸ்ல கோல்டு மெடல் ஜெயிக்கிறாரு 1998ல இது வந்து மேரி கோம் வந்து ரொம்ப பாதிச்சு அவங்க வந்து பாக்ஸிங்க ஆரம்பிச்சாங்க பாக்ஸிங் பண்றதுக்கு ஆரம்பிச்சாங்க மத்த கேம் எல்லாம் விட பாக்ஸிங்க ரொம்ப ஈடுபாடோட பண்ண ஆரம்பிச்சாங்க ஷி ஒன் த ஃபர்ஸ்ட் மெடல் ஆஃப் சில்வர் இன் பென்சில்வேனியா யூஎஸ்ஏ இன் 2001ல நம்ம இந்த லெசன்லயும் பார்த்தோம் 2001ல யூஎஸ்ஏல பென்சில்வேனியான்ற இடத்துல அவங்களுடைய ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் மெடல் சில்வர் மெடல் அவங்க ஜெயிச்சாங்க She is the only woman boxer to have won a medal in each one of the 6 world championships. அவங்க 6 world championshipல ஒன்னொன்னுத்துலயும் அந்த ஆறுத்துலயும் ஒரு மெடல் ஜெயிச்சிருக்காங்க. இவங்க தான் ஒரே ஒரு woman boxer இது போல ஜெயிச்சதுல. She was honored with the Padma Shri in 2010 and the Padma Bhushan in 2013 for her wonderful achievements in the field of sports. ஸ்போர்ட்ஸ்ல இவங்க பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ்க்காக இவங்களுக்கு 2010ல பத்மஸ்ரீன்ற இந்தியாவுக்கான முக்கியமான விருது அதே போல 2013ல பத்மபூஷன்ற விருதும் கொடுத்தாங்க ஷி ரோட்டர் ஆட்டோபயோகிராபி அன்பிரேக்கபிள் இன் 2013 ஆட்டோபயோகிராபினா பயோகிராபினா ஒரு மனிதனை பத்தியோ இல்ல ஒரு பெண்ணை பத்தியோ எழுதுறது சோ ஒரு ஹியூமனை பத்தி எழுதுனா அது பேர் பயோகிராபி ஆட்டோன்றது அவங்கள பத்தி அவங்களே எழுதுறது அதாவது சுயசரிதைன்னு சொல்லுவாங்க அவங்கள பத்தி அவங்களே எழுதுறது சோ அன்பிரேக்கபிள்ன்ற பேர்ல 2013ல எழுதியிருக்காங்க இதுல இருந்துதான் நம்மளுக்கு இந்த லெசன் கொடுத்திருக்காங்க ஒரு பகுதியை மட்டும் எடுத்து இந்த அன்பிரேக்கபிள் இருந்து ஒரு பகுதியை எடுத்து இந்த லெசனா கொடுத்திருக்காங்க இந்த பேஜ்ல உள்ள டூ யூ நோவும் பார்ப்போம் முகமது அலி இவர் வந்து ஒரு ஃபேமஸ் பாக்ஸர் முகமது அலி வாஸ் அன் அமெரிக்கன் ப்ரொஃபஷனல் புஜிலிஸ்ட் அதாவது பாக்ஸர் அண்ட் அன் ஆக்டிவிஸ்ட் ஆக்டிவிஸ்ட்னா இந்த சோசியல் ஆக்டிவிஸ்ட் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல சமூக செயற்பாட்டாளர்கள் சமூக ஆர்வலர் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல அது போல இவரும் ஒருத்தவராம் He was widely regarded as one of the most significant sports figures of the 20th century. 20th century na 1901 varshathil irundhu 2000 varaikkum. Indha 100 varshathil mukkiyamana sports la mukkiyamana person na ivaru vandhu one of the person na karudapattaru. Widely regarded na romba ulagam mulukavum paravala karudapattaru. இவர் சொன்ன ஒரு கோட்டை இங்க கொடுத்திருக்காங்க ஐ ஹேட்டட் எவ்ரி மினிட் ஆஃப் ட்ரைனிங் நான் ட்ரைனிங் போறது அல்ல ட்ரைனிங் பண்றது வந்து அதுல இருந்த ஒரு ஒரு நிமிஷத்தையும் நான் வெறுத்தேன் ஆனா பட் ஐ செட் டோன்ட் குவிட் ஆனா நான் என்கிட்ட சொல்லிக்கிட்டேன் இதை வந்து விடவே கூடாது சஃபர் நவ் அண்ட் லீவ் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் ஆஸ் அ சாம்பியன் இப்போ கஷ்டப்படு இப்போ நீ கஷ்டப்பட்டனா உன்னோட லைஃப் ஃபுல்லாகவும் நீ சாம்பியனா இருக்கலாம் அப்படின்ட்டு முகமது அலி சொன்ன கோட்டை இங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னன்னா இப்ப கஷ்டப்பட்டோம்னா ஃபியூச்சர்ல நம்ம அதுக்கான பலனை அனுபவிப்போம் அப்படின்றத சொல்றாங்க